கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. ஸ்துதியோ பரமேஸ்வருக்கு நன்றி மகிமை உணைப்பாய். மறுபடியும் இந்த கொஞ்சம் கேளுங்களே இந்த வீடியோக்கள் மூலம் எங்களை பார்க்கிறவங்களுக்கு ஒவ்வொருவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். திருசி தொடசுனிய வீடியோ கே துவாரா தேக்னே வாலே அரிய வியக்தி கோ பிரபு இயேசு மசீஹ் கே நாம் சே ஸ்வாகத் கர்தே ஹே. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு உற்சாகம் ஊட்டுகிற பிரயோஜனம் உள்ள வார்த்தைகளாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அரியக் பாத் அப்புறம் சுன்னே வாழ அரியக் பச்சன் பரமேஸ்வர்க்கு அந்தமே அப்புறம் உற்சாகித் கரனே வாழ ஹோகா ஐசே நம்ம பரமேஸ்வர் மே விஸ்வாஸ் கர்த்தே ஹே. தொடர்ந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லகத்தார் தேக்தே ரயே பரமேஸ்வர் ஆப்கோ ஆசிஸ் தேங்கே. இந்த நாளில் கூட ஒரு கதையின் மூலம் நான் தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். ஆஜ் கே தின் பி எக் கஹானிகே துவாரா சுரு கர்னே கே லியே ஹம் சாஹ்தே ஹே. ஒரு கடற்கரையை சுற்றி பார்ப்பதற்காக ஒரு நபர் கடற்கரைக்கு போகிறார். சமுந்தர் கோ கும்கர்க்கே தேக்னே கே லியே எக் வியக்தி சமுந்தர் கே பாஸ் கயா தா. அங்கே எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறிய குகை ஒன்று இருந்தது. உதர் சப் ஜகா கோ கும் கர்க்கே தேக்னே கே சமய் எக் சோட்டா சே எக் ஜகா கோ தேக் ரஹே தே. அந்த குகைக்குள்ளாக போய் பார்க்கும் பொழுது உஸ் உஸ்கே அந்தர் வோ ஜாகர் கே தேக் ரஹே தே ஏழு களிமண் உருண்டைகளை அவர் அங்கே பார்க்கிறார். சாத்துகு மிட்டிக்கோ தேக்கிறதே மிட்டிக்கா குலாக்கோ தேக்கிறதே. அந்த சிறு பிள்ளைகள் யாரோ இதை வைத்து விளையாடிவிட்டு இதை வைத்து விட்டு போய் போயிருக்கிறார்கள் என்று அவர் நினைத்தார். ஓ சாத்து குத்திக்க கேந்த்க சமந்தா உஸ்கோ ஒன்னே சோச்சிருத்தே கோய் பச்சா ஆக்கறக்கு ரக்கறக்கே கையாசி சோச்சிருத்தே. இவரும் அந்த களிமண் உருண்டைகளை எடுத்துக்கொண்டு கடற்கரைக்கு வந்தார். ஊபி மிட்டிக்கோ லேக்கருக்கு சமுந்தர்க்கு பாஸ் ஆயாதா. இந்த கடற்கரைக்கு போனாலே அநேகருக்கு கல்லை அந்த தண்ணியின் மேலே எரிந்து விளையாடுகிற பழக்கம் உண்டு. போத் லோக்கை ஐசி ஆதத்தா பத்தருக்கு ஓ பானைக்கு உப்பர் சலாக்கருக்கு கேள்னைக்கு ஆதத்தா. அது போலவே இவரும் அந்த களிமண் உருண்டைகளை அவர் தூக்கி எறியும் பொழுது எவ்வளவு தூரம் போகிறது என்று பார்க்கலாம் என்று அவர் ஒவ்வொரு உருண்டைகளாக தூக்கி எறிந்து கொண்டிருந்தார். மிட்டிக்கா கேந்துக்கோ ஓ பானிமே சலா கர்க்கே ஓ பி தேக்கிறதே கித்னா தூர் ஓ ஜா ரஹா ஹை. அந்த கடைசி உருண்டை அவர் எரியும் பொழுது கை தவறி கீழே விழுந்து விட்டது. ஓ அந்திம் ஓ கேந்துக்கோ தேக்கினைக்கு பயிலே ஓ அப்ன ஆத்தோசே நீச்சை கிரிகியாத்தா ஓ துட்டுகியாத்தா. அது கீழே விழுந்து உடைந்தது. ஓ நீச்சை கிர்கிற்கே ஓ துட்டுகியாத்தா. அவர் எடுத்து பார்க்கும் பொழுது உள்ளே ஒரு விலையேற பெற்ற ஒரு கல்லை அவர் அதுக்கு உள்ளாக பார்த்தார். ஓ உஸ்கு நிகால் கர்க்கே தேக்கினைக்கு சுமே உஸ்க அந்த போத் பௌமிலி பத்தர்க்கு உஸ்மே தேக்கிறேத்தே. இவருக்கு பெரிய வருத்தம். இங்கோ போ சிந்தா ஓகேதா. ஏனென்றால் ஒவ்வொரு களிமண் உருண்டைகளுக்குள்ளேயும் விலையேற பச்சை கற்கள் இருந்திருக்கிறது. கியூங்கி ஓ அரிய ஓ மிட்டிக்க கேந்துக்கு அந்த அரிய பத்தர்தா பௌமூலிய பத்தர்தா. இவர் வெளியே பார்க்கும் பொழுது ஒரு களிமண் உருண்டை தானே என்று சொல்லி அவர் எல்லாவற்றையும் கடலுக்குள்ளாக எரிந்து விட்டார். எஸ் பாகர் சே தேக்னே சமய கேவல் எக் மிட்டிக்க கேந்து ஜேசா பண்ணிக்க சல்த்தே ஓ சாரே கேந்துக்கும் ஓ பானிமே ஃபேக் தியாத்தா. இவர் எல்லாவற்றையும் எரிந்த அந்த கடைசி அந்த உருண்டைக்குள்ளாக அந்த இருந்த அந்த கல்லை பார்த்து மிகவும் சோர்வடைந்தார். அந்திம் ஓ அந்திம் கேந்தி அந்த ஓ பத்தர்க்கு பௌமூலி பத்தர்க்கு தேக்கருக்கே போத் ஓ சிந்தாமே படுகேத்தே. முதலே நாம் கவனித்திருந்தால் எல்லா விலையேற பச்ச கற்களும் நமக்கு கிடைத்திருக்குமே, நான் வீணடித்து விட்டேனே என்று அவர் யோசிக்க ஆரம்பித்தார். இனி சூச்சரித்து பயலே அம் தியான் நைதி என் தியான் தீய ஓங்கேத்தோ இப்பச்ச மே அப்னாலியா ஓங்கே இஸ்கு பயலே அம் நெய் தேக்கே ஓ சிந்தா கர்றேத்தே. இது போலவே நாமும் மனுஷர்களை பார்க்கிற விதம் வேறு, கர்த்தர் பார்க்கிற விதம் வேறு. ஐசேஇ அம்லோபி மனுஷ்கோ தேக்னே தேக்தே ஹே ஓ துஸ்ரா ஹே பரமேஸ்வர் மனுஷ்கோ தேக்னே கா விச்சார் துஸ்ரா ஹே. 1 சாமுவேல் 16:7 பைலா சாம்பில் கா கிதாப் 16:7 ஐசா பத்தாத்திய மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். மனுஷ்கு பஹர் கா ரூப் தேக்தா ஹே பரந்து யெகோவா கி திருஷ்டி மன் பர் ரஹதி ஹே. மனுஷன் வெளியரங்கமாய் பார்த்தாலும் நம்முடைய கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் அழகை பார்க்கிறவராக காணப்படுகிறார். மனுஷ் பாஹர் கே சுந்தர்தா கோ தேக்தா ஹே ஹமாரா பரமேஸ்வர் ஹமாரே இருதய கி சுந்தர்தா கோ தேக்தா ஹே.
நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உள்ளியங்களை ஆராய்ந்தறிகிற தேவனாயிருக்கிறார். ஆப் ஹமே ஆராதனா கர்னே வாலா பரமேஸ்வர், ஹமாரே மன் கி பாத்தோம் கோ தேக்னே வாலா பரமேஸ்வர். இந்த நாளிலும் கூட இரண்டு கேள்விகளை உங்களுடைய உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். ஆஜ் பி தோ பாத் கோ ஆப் லோகோ சாம்னே ஹம் ரக்னே கே லியே சாத்தி ஹூம். இந்த கேள்விகளை நீங்கள் ஆழமாக சிந்திப்பது மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. யே தோனோ பாத் கோ ஆப் லோ போத் மன் கி கெஹராய் சே சோச்னா போத் ஜரூரி ஹை. முதலாவதாக பைலா பாத், உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? ஆப்கா ஹிருதய கேசா ஹை? கர்த்தரை போல பரிசுத்தமாக நாம் காணப்படுகிறோமா? பரமேஸ்வர் ஜேசி ஹம் லோ பவித்ரதா மே ரஹதே ஹை? இல்லாவிட்டால் வெளியரங்கமாக அழகாகவும் உள்ளே நாம் ஒரு இருளாகவும் காணப்படுகிறோமா? அத்த அப்ளோ பாஹர் கி சுந்தரதாக்கு அச்சா ராக்கர்க்கே அம்ளோ அந்தர் போத் அந்தகார் மே தேக்கியா. இதை நாம் ஒவ்வொருவரும் நீங்களும் நானும் ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆஜ் அம்ளோ சோச்சனா பௌ ஜரூரி ஹா பவர் ஹம் சோச்சனா ஜரூரி ஹை. நாம் வாசிக்க கிட்ட இந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது அம்ளோ ஆஜ் அம்ளோ கிஸ் பாத் கோன்னு உஸ் பாத்தோமே, கர்த்தர் சாமுவேலை ஈசாயின் இடத்தில் அனுப்புகிறார். கர்த்த பரமேஸ்வரனே சாமுவேலுக்கும் ஈசாய்க்கு பாஸ் பேச்சாத்தா, ஒருவரை அபிஷேகிக்க வேண்டும் ஒருவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சாமுவேலை ஈசாயின் இடத்தில் அனுப்புகிறார். பரமேஸ்வரனே சாமுவேலுக்கு எக் வியக்திக்கு தும் அபிஷேக் கர்னா ஐசே போல்கர்க்கே ஈசாய்க்கு பாஸ் பேஜத்தே. அங்கு போய் சாமுவேல் ஈசாயினுடைய குமாரர்களின் வெளி தோற்றத்தை பார்த்து இவர்களாக தான் இவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார், இவர்களாக தான் இருக்கும் என்று வெளி தோற்றத்தை பார்த்து இவர் முடிவு செய்தார். உதர் ஜாக்கர்க்கே சாமுவேல் போசதத்தானே ஈசாய்க்கு அரியக் பேட்டாக்கு தேக்கர்க்கே ஏ ஹோ சக்தே ஏ ஹோ சக்தே ஐசே உன்கே பார் கி பாத்தோங்கோ சுந்தர்தாக்கோ உன்கே பல்க்கு தேக்கர்க்கே ஓ சோச் ரத்தே ஏ ஹோ சக்தா ஐசே. ஆனால் கர்த்தர் ஆடு மேய்த்து கொண்டிருந்த மிகவும் தாழ்மையாகவும் எளிமையாகவும் காணப்பட்ட தாவீதை தான் தெரிந்து கொண்டார். பரந்து பரமேஸ்வர் பேடோங்கு பீச்சு செல்லே வாழே தாவதுக்கோ போத் தின் தமிழ் தாவதுக்கோ பரமேஸ்வர் சுனேத்தே. இது போலதான் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பார்க்கிறவராக காணப்படுகிறார். ஐசே பரமேஸ்வர் அம் அரிய வியக்திக்கு ஐசே தேக்தாக, வெளியரங்கமாகவும் நீங்கள் உண்மை உள்ளவர்களாகவும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் காணப்பட வேண்டும், அதே போல உள்ளான இருதயத்திலும் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அம்ளோ பார்க்கி பாத்தோம் மேபி பவித்ரத்தாமே ராணா சாயி ஒய்சே அம்ளோ அந்தர்க்கு ஜீவன் மேபி அம்ளோ பவித்ர ஜீவன் பித்தானா சாயி. இதை மாத்திரமே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக காணப்படுகிறார். கே பாத்தோங்க பரமேஸ்வர் அம்ளோ சாத்தாக. மத்தேயு 23வது அதிகாரத்திலே 27-28 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது மத்திரச்சி சுசமாச்சர் 23:27 வசனக்கும்ல தேக்னிக்கே சமே அதிலே 28வது வசனத்திலே உஸ்மே 28வது வசனமே, அப்படியே நீங்கள் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். இசி ரீதி சே தும்பி ஊப்பர் சே மனுஷ்கே தர்மித்தா திகாய் தேத்தே ஹே பரந்து பீத்தர் கப்பட் ஔர் அதர்ம் சே பரே வே ஹுவே ஹே. இந்த வசனம் நமக்கு தெளிவாக ஒரு காரியத்தை உணர்த்துகிறது. இஸ் வச்சன் ஹம் லோக் கோ பஹுத் அச்சா சே எக் பாத்தோம் கோ பத்தாதி ஹே. மனுஷர்கள் புறமே நீதிமான்களை போல பரிசுத்தவான்களை போல அழகாக காணப்படுகிறார்கள். மனுஷனே பாஹர் கி பாத்தோமே தர்மித்தா திகாத்தே தர்மி ஜெய்சி அப்னே கோ திகாத்தே பவித்ர அப்னே கோ பவித்ர ஐசே சமாஜத்தே ஹே. ஆனால் உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறார்கள். பரந்து உங்களோ அந்தர் கி பாத்தோமே கப்பட் அவர் அதர்ம் சே பரே ஹுவே ஹே. இதுல 27வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அம்ளோ 27 கோ தேக்னே கே சமே, மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள், அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மறுத்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். ஏ கப்பட்டி சாஸ்திரியும் பரிசியும் தும்பர் ஹாய் தும் சும்மா பிரேவி கபரோ கே சமான் ஹே ஜோ உப்பர் சே தோ சுந்தர் திகா தேத்தே ஹே பரந்து பீத்த முர்தோம் கி ஹட்டி ஔர் சப் பிரகார் கி மலிந்தா சே பரே ஹே.
இந்த வசனத்திலே கர்த்தர் அந்த வேத பாரகரையும் பரிசேயரையும் பார்த்து வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பா இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனமே பரமேஸ்வர் சாஸ்திரியும் அவர் பரிசியும் கு தேக்கர்க்கே பதாரே அப்ளோ பாஸ் சுன்னா லகாவா கபர்க்கு சமான ஐசே பதாரே. இவர்கள் புறம்பே அலங்காரமாய் காணப்பட்டாலும் இந்த பாஸ் சுந்தர் திகாய் தேத்தி உள்ளேயும் மறித்தவர்களின் ஒரு அனுபவத்தை அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னுக்கு அந்தர்க்கு பாத் மன் கி பாத் மறவுவா வியக்திக்கு சமான. இந்த நேரத்துல நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும். இஸ் சமயம் நம்மள எக் பாத் சோச்சனா சாயே நாம் ஆவிக்குரிய ஜீவிதத்துல வெளியே எப்படி காணப்பட்டாலும் ஆனால் இருதயத்துல உண்மையாகவே நாம் ஒரு உற்சாகம் உள்ளவர்களாக காணப்படுகிறோமா இல்லாவிட்டால் மறித்தவர்களை போல காணப்படுகிறோமா. ஆஜ் ஹம் சோச்சனா ஹ ஹம் லோ ஆத்மிக் பாத்தோ மே அந்தர் கி பாத் ஹம் லோ ஜீவித்தே லோக் ஜேசே ஹம் லோ ராதே ஹ நஹி தோ முர்தே கே சமான் ஹம் லோ ராதே ஹ. ஆஜ் ஹம் லோ சோச்சனா ஜரூரி ஹ. ஒருவேளை உங்களில் யாராகிலும் மறித்த ஒரு அனுபவத்தில் இருப்பீர்கள் ஆனால் இந்த நாட்களில் நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை மறுபடியும் புதிதாக்கி கொள்ளுங்கள். இஸ் சமயமே கோய் ஐசே மறாவா ஜீவன் ஜீரே ஹோங்கே தோ ஆஜ் அப்னே ஆப்கோ ஜீவித் கர்க்கே பரமேஸ்வர் மே ஜீவித் கர்க்கே அபிஷேக் மே அப்லோ ஃபிர் சே பர்னா பஹுத் ஜரூரி ஹ. இதே தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக காணப்படுகிறார். யஹி பாத்தோம் கோ பரமேஸ்வர் ஹம் லோக் சீஸ் சாதா ஹ. நாம் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை போல அல்ல. ஹம் லோக் சுன்னா லகா ஹுவா கபரோ கே சமான் நஹி ஹ. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சாட்சியுள்ள பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். பரமேஸ்வர் கே பச்சே ஹம் லோக் எக் கவாய் கே ஜீவன் பிதானே வாலே ஹோனே சாஹியே. மார்க் 11 13வது வசனத்தில் எப்படி நாம் பார்க்க முடியும். மர்க்கு சிருஷ்டி சுசமாச்சார் 11வது 13வது வசனம் ஐசே பத்தாத்தியே. இந்த இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். இஸ் அத்தியாயம் லோ தேக்னே கே சமய இயேசு மசீனே எருசலேம் கே பாஸ் ஆனே கே சமய எக் அஜீர் கா பேட் கோ தேக் ரஹே தே. இந்த இடத்துல இயேசு அந்த மரத்தின் வெளி தோற்றத்தை பார்த்து அவர் அந்த மரத்தில் நிச்சயமாக கனி இருக்கும் என்று அவர் எதிர்பார்த்து பக்கத்தில் போனார். பரமேஸ்வர் ஓ பேட் கே பாஸ் அஜீர் கே பேஸ் பேட் கே பாஸ் ஆனே கே சமய ஓ பார் தேக் கர்க்கே ஓ ஜா ரஹே தே இஸ்மே ஜரூர் எக் ஃபல் ஹோகா இஸே உன்கே உஸ்கே பாஸ் கயே தே. ஆனால் அதில் அந்த பக்கத்துல வந்தபோது அதுல இலைகளை அல்லாமல் வேற ஒன்றையும் அவர் அந்த அந்த மரத்துல காணவில்லை. இயேசு மசீஹே ஓ பேடுக்கு பாஸ் ஆனே கே சமய உஸ்மே பத்தைக்கு சோடு கர்க்கே துஸ்ரா கோ எக் பி ஃபல் கோ நஹி தேக் பா ரஹே தே. அதிலே 14வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது 14வது வசனம் நம்ம தேக்னே கே சமய அவர் அந்த மரத்தை சபித்து விட்டு அந்த அங்கிருந்து போய்விட்டார் என்று நாம் வாசிக்க முடிகிறது. பரம் இயேசு மசீஹே ஓ பேடுக்கு ஸ்தாபித் கர்க்கே உஸ் ஜகா கோ சோடு கர்க்கே செல்லே கே தே. இரண்டாவது கேள்வியாக நாம் சிந்திக்க வேண்டியது துஸ்ரா பாத் ஹம் லோக் சோச்னா ஹ நாம் கர்த்தரால் சபிக்கப்படுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா அல்லாவிட்டால் நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா. அம்ளோ பரமேஸ்வர் சே ஸ்தாபித் ஹோனே வாலே ஹ நஹி தோ பரமேஸ்வர் சே ஆசிஸ் கோ பானே வாலே இஸ் பாத்தோம் கோ ஹம்ளோ சோச்னா ஹ. நாம் உள்ளின் திரியங்கள்ல நம்முடைய உள்ளான இருதயத்திலே நாம் கனி கொடுக்கிற ஒரு ஜீவிதம் ஜீவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அம்ளோ அந்தர்க்கு மனோமே எக் பல் தேனே வாழ எக் ஜீவன் பித்தானா சாயே. இதேதான் நாம் நம்மிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறவராக காணப்படுகிறார். ஏய் பாத்தோம் கோ பரமேஸ்வர் ஹம் லோக் சே சாத்தா ஹ. அனுபடியாலே நாம் உள்ளின் தீரியங்களிலே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் கனி கொடுக்கிறவர்களாகவும் நாம் காணப்படுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இசிலே அம்ளோ அப்னி மன் மன் கி அந்தர் சே அம்ளோ ஃபல் தேனே வாழ அவர் பவித்திர ஜீவன் பித்தானே வாழ ஓங்கே பரமேஸ்வர் ஏய் பாத்தோம் கோ ஹம் லோக் சே சாத்தா ஹ. ஐயம்ல பிரார்த்தனா பரிசுத்தமுள்ள தகப்பனே ஏ பவித்ர பிதா இசப்பா இந்த வேளையில கூட மறுபடியுமாக இந்த வீடியோ மூலம் இந்த வார்த்தைகளை கேட்க கத்த தந்த கிருபைகளுக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம். ஃபிர்சே இந்த வீடியோ கே துவாரா இந்த வச்சனுக்கு சுன்னைக்கில துணி அனுகிரக்கியா திரு தன்யவாதம். இசப்பா நாங்கள் வெளியரங்கமாகவும் உள்ளின் தீரியங்களிலும் நாங்கள் பரிசுத்தமாக காணப்பட கத்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. ஏ பிரபு அம்ளோ பார் கி பாத்தோ மேபி அவர் அந்தர்க்கு ஜீவனோ மேபி பிரபு பவித்ர ஜீவன் பித்தானிக்கு அம்ளோக்கு அனுகிரக்க. நாங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை போல அல்ல ராஜா. அம்ளோ பார் சி சுன்னாவா கபரோங்கே சமான் நையே பிரபுஜி. உண்மை சந்தோஷிப்பிக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட கத்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. ஆப்கோ சந்தோஷி
करने वाला लोग होना प्रभु जी उसके लिए हम लोग का अनुग्रह कर आपके इच्छा को पूरा करने में प्रभु जी हम लोग दूर नहीं रहना है உமது எதிர்பார்ப்பின்படி நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தாங்க அப்போ இச்சாக்கு பூரா கர்ணைக்கிலே அம்லோக்கு அனுகிரக்க உம்மிடத்துல இருந்த சாபத்தை அல்ல பிரபு ஆப்சே அம்லோ பிரபு ஸ்டாப்கோ நைஹே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக கத்தரிங்களை மாற்றுங்க ஆசிஸ்கோ பானைக்கிலே அம்லோக்கு அனுகிரக்க இந்த வார்த்தைகளை கேட்கிற இந்த நாள்ல இருந்து பிரபு இவ்வச்சனுக்கு சுன்றே வாழே நாங்கள் உள்ளான இருதயத்துல பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் கனி கொடுக்கிறவர்களாகவும் வாழ கத்தர் எங்களுக்கு கச்சித்தாங்க பிரபு அந்தர்க்கி பாத்தோமே பவித்ரத்தமே அவர் ஃபல்மே அந்தர்க்கி பாத்தோமே ஆப்கோ இச்சாக்கு பூரா கர்ணே வாழ உனக்கிலே அவங்களுக்கு அனுகிரக்க ஏசப்பா இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிங்க ஏ பிரபுஜி ஏ வீடியோக்கோ தேக்கினே வள அரிய வியக்திக்கோ ஆசிஸ்க ஒவ்வொருடைய மன விருப்பங்களையும் கத்த சந்தேங்க அரிய வியக்திக்கு மன் கி பாத்தோங்கோ து பூராக்க எங்களை முற்றிலுமாக இந்த சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அம்லோக்கு பிரபுஜி ஆப்கி ஹாத் மே அம்லோ சமர்ப்பண் கர்த்தே ஹை கத்தர் எங்களை பொறுப்பேற்று வழி நடத்துங்க பிரபு ஆப்பி அம்லோக்கு பிரபுஜி சலாயே ஏசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே இயேசு மசீகே நாம் சே ஆமேன் ஆமேன் கத்தருடைய பிள்ளைகளே ஏ பரமேஸ்வர்க்கே லோகம் கர்த்தரிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாகவும் பரமேஸ்வர்க்கே துவாரா அவங்க ஆசிஸ்கோ பானேவாளே உள்ளான இருதயத்திலே நாம் அழகுள்ளவர்களாகவும் காணப்படுவோம் மன்கி அந்தர்க்கி பாத்தோமே அவங்க சுந்தர்த்தா ஓனா செய்ய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக பரமேஸ்வர் அவங்களுக்கு ஆசிஸ் கரேங்க காட் பிளெஸ் யூ தேங்க்யூ பரமேஸ்வர்க்கே தன்யவாதம்